அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னமா? இல்ல ஒண்ணில. எங்க இப்படி? அது சும்மாதான், கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே இல்லையா? ஏமா, அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன், நான் போயிட்டு வரேன். சரி. கணக்கு போல. என்னமா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சமா கொண்டு வரேன். தாகம் தீந்து போச்சு, நான் வர. இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலைய சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் உன்னை பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ண யார நான் பிடிச்சிடுறேன். என்னது? ஐயா ஐயா நில்லுங்க, யாரு உள்ள போக கூடாது. ஏன்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா என்ன பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது, அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரு உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது. ஏன்டா கணப்புள்ள, நான் முதலாளி, அதுலயும் பெரிய பண்ண, நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி, வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, நாளைக்கு கல்யாணம் என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன? என்னய்யா தம்பிய பாக்கணும்? அதெல்லாம் தம்பி எல்லாம் பாக்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ, கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்ல 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 நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்ச விழுது இல்ல, சொல்ல சொல்ல என்ன புரோக்கரே. ஆசியா வாங்கி கொடுத்த பேனா, தங்க பேனா, தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவோம். அதுவும் எழுதும். இவரு காலேஜில் சேரும் போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்சவன அவர் அப்பா அங்க மூட விட்டாயிட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபா, இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களே. எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபா செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபா கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னயா புரோக்கர், பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி, பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் ஒழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி, சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்கங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியுமா? என் வீட்லயும் 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ, நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி, அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏ, ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா, நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்ன சொல்ல கூடாது? நீ போனி இம்ச. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரர் இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல, சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன்.
என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி, தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆடு ஆடுறீங்க கால ஆட்டு காட்டு 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 சிங்கப்பூர் சென்ட் இந்த தூக்கு தூக்குதே சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும், பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ சிங்கப்பூர் கால. இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவை தான் சிங்கப்பூர் அப்பா சொல்றீங்க? வேல் எங்கன்னு கேட்டா வெளிய போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ நான் பெரிய பண்ண பேசுறேன். யோ என் பையன் தங்கவேல கூப்பிடியா? தங்கவேல உங்களை கூப்பிடு, வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. வெளிய போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. நான் தான் ஒரு வெளிய போயிருக்காரு. என்ன பேசுற, பேசுறது புரியல. பேனா கிடைச்சதா? பேனா பேனா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சசதை தம்பி வந்து அவனை ஃபோன் பண்ண சொல்லு. ஆமா அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஏறத்தால முடிஞ்ச மாதிரிதான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க, அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்தன், அவன் கௌரவம் என்ன? புரோக்கரங்கய்யா. அவர் பேனா தேடி போயிருக்காரு சென்னை. அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற பிரத்தேட போயிருக்காருங்கிற. ஆட அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க. நீங்க வைக்க, 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனை பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லைன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழுச்சு வாய் மாப்பிள. நமக்கு மேல பொய் சொல்லுவாரு போல் இருக்க. ஐயன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருக்கான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல. கழுத்தை நீட்டா நீட்டும். அப்பா என்னடா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அவரு. அவர்னா எவரு? அதான்ப்பா அவரு சிங்கப்பூர்காரு. சிங்கப்பூர்காரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கிற தைரியத்துலதான் கேக்குற. ஐயோ ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? போடி அப்பாப்பா. இல்ல நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவள சொல்லிட்டீன்னு சொன்னேன். குழப்பிட்டோ உன்ன. அப்பா எங்கம்மா கல்பிட்டீங்க? தம்பி பெரிய பண்ண பழத்தோட வரது நம்ம நாடகத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இஷ்டத்துக்கு என்னால என்ன முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமைச்சாருப்பா? இங்க ஒரு ஃபேக்டரி கட்டத்தானே, அதை ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு? அவளுடைய குலம் என்ன? அவளுடைய கோத்திரம் என்ன? அவளுடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்ப உங்க பொண்ணு இருக்கா? அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இல்லையே, என் பொண்ணு கோடீஸ்வரன் பையன் லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பாக்கலாம். தம்பி தம்பி நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகி லவ் பண்றீங்கல்ல? என்னது ஜானகி உங்க பொண்ணு? ஆமா. முத ஜாடையில தெரியல? இல்லையே, அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட கண்ட சாதாரண பண்ண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி? என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே.
இன்னே அங்க தகராறு ஆ இது தகராறு இல்லங்க இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன் இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா சரி 11ஆம் தேதி உங்க ஃபைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு ஆனா கதைய முடிவு பண்ணிட்டு வரணும் தெரியதா வீட்டு வாடகை 3000 ரூபாய் ஏசி போட்டா 300 ரூபாய் ಜಾಸ್ತಿ இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துறணும் வவுச்சரோட அவங்க கிட்ட செட்டில் பண்ணிடுங்க ஏனா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன் நீங்க என்ன சிங்கப்பூரா ஏன் கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது நீங்க சிங்கப்பூர் போங்க நாங்க 11ஆம் தேதி ஃபைனான்ஸ் இருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம் அடே கப்பா எவ்வளவு பெரிய வீடு அனுமார் வால் மாதிரி வளர்ந்துட்டே போதே இது கேப்படி சொல்றீங்களே அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர் பின்வாசல் பினாங்கு ஊர் பக்கம் போல இருக்குதே மாப்ள உங்ககிட்ட சம்பந்தம் வெச்சிக்கிறதுக்கு பூச்சமா இருக்கு ஏதோ ஏழைக்கேத்த 700 ண்ட என்னால முடிஞ்சதை செய்றேன் நோ வரதட்சணை பேசுவீ எனக்கு கெட்ட கோபம் வரும் ஜானையை கட்டின புடவையோட அனுப்பிச்சுடுங்க நான் கூட்டிப் போறேன் ரெண்டு புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன சார் ஃபைனான்சர் என்ன சொல்றாரு வீடு ஓகே தானே அத பாருங்க ஃபோன் பண்ணி அடிக்கிது பாருங்க படுத்தாதீங்க போங்க 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 சார் இதோ ஒரு நிமிஷம் வந்தறேன் சார் ஹலோ ஆமா சார் நான் தான் போட்ட சிங்கப்பூர் கால் அர்ஜென்ட் என்ன broker அந்த தம்பி என்ன ஃபைனான்சியர்னு சொல்லுது அது இல்லங்க அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும் மெட்ராஸ் போலீஸ் சிங்கப்பூர் போலீஸ் ரெண்டு போலீஸ் வரும் அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் ஃபைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டீங்க யா அறிவு கேட்ட ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன் வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரியா செக்ரட்டரி தம்பி என்ன சார் வீடு புடிச்சிருக்கா ஷூட்டிங் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கறான் அடக்கறது தான் கல்யாணம் எடுத்தா தெரியாத ஏங்க செக்ரட்டரி சொல்லியா செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப அப்ப போலீஸ் வரதா எப்படி சொல்ல முடியும் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே மேஜரா போயப்பறாரு போலீஸும் வரலன்றீங்க இப்ப கதை எப்படி தான் போகுது அது எப்படியாவது போட்டோம் நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க அந்த போன் அலறுது போய் எடு போ என்ன எப்படி அந்த ஃபைல சமாளிச்ச பாத்தீங்களா அப்ப தம்பி என்ன வரதா சரிங்க புரோக்கர் கல்யாணம் வந்துருங்க பருப்பு இல்லாம கல்யாணமா அது சரி தம்பி நீங்க வந்துருங்க மாப்பிளே நீங்க தானே வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் வரதா நானே ஜானு நேரத்துல திறக்க மாட்டேங்க புரோக்கர் தேவையா என்ன வேணும் தலை போற அவசரம் பா நம்ம டிரைவர் வண்டியோட ஓடிட்டான் அதுக்கு நான் என்ன பண்றது என்ன பண்றதா நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவ என்னையா சொல்றது நீ ஏதோ சொல்ல வேண்டியதா அதை பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன் நீ உள்ள யோசி ஜானு வந்துட்டேன் வந்துட்டேன் மாமா மாப்ள நீங்களும் ஜானுவும் நாளைக்கு மெட்ராஸ் போறீங்களா அந்த கார் அந்த ஐயோ கார் டிரைவர் அதனால பரவாயில்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா அதனால குழு குழு போட்டிய புக் பண்ணிருக்கேன் ட்ரெயின்ல ஒரு ரெண்டு பேர் மாமான மாமா தான் ஆமா மெட்ராஸ் போனோம்னா நம்ம பங்களால தானே தங்குறீங்க எந்த பங்களா சிங்கப்பூர் பங்களா ஆமா மாமா நம்ம சிங்கப்பூர் பங்களா ஆனா கல்யாணத்துல உங்களை பத்தி என்ன பேசிட்டு தெரியுமா ரொம்ப கட்ட மனுஷன் என்ன ஒண்ணு இல்லையே குட் நைட் வெவஸ்தை கட்ட வந்தா சொன்னீங்க கரெக்ட் அப்பா மூக்கு ஜானகி நீயா வேற யாரு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஆல் தி ஃபுல்லஸ் கமிங் மை ஹெட் ஜானகி ஜானகி உள்ள வா உள்ள வா அப்பா சொன்னாரு உங்க பங்களாவுல நாலு ஏசி ரூம் இருக்காமே மெதுவா மெதுவா அப்புறம் நீச்சல் குளம் வீட்டை சுத்தி பெரிய தோட்டம் எல்லாம் இருக்காமே எனக்கு எல்லாத்தையும் காட்டுறீங்களா காட்டுறேனே